ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பலருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம், ஒரு பெரிய சந்தேகம், சர்க்கரை நோயாளிகளுக்கு குறிப்பாக வந்து கன்சல்டேஷன் வர்றப்போ வந்து சொல்லுவாங்க, டாக்டர் நான் போகிறேன், இன்சுலின் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் மாத்திரைகள் போடுறேன், ஆனால் என்னோடய சர்க்கரை அளவு பெரிதாக வந்து குறைய மாட்டேங்குது, என்ன காரணம்? பலரும் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத்திரைகளின் மீது பழி போடுவார்கள், இல்லைனா மருத்துவர்களின் மீது தான் பழி போடுவார்கள் என்றவர அவர்களின் மீது எந்த குறையுமே இல்லை. டாக்டர்ஸ் கொடுக்குற மருந்தெல்லாம் நான் சாப்பிட்றேன், டாக்டர் சொன்ன இன்சுலின்லாம் நான் போடுறேன், ஆனால் எனக்கு சுகர் லெவல் குறையலை அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை நோயை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறது, அதுதான் சர்க்கரை நோய். ஆனால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா சர்க்கரை நோயும் ஒரே வகை கிடையாது. ஸோ சர்க்கரை நோயிலையும் டைப் 1 இருக்குது, டைப் 2 இருக்குது, டைப் 1.5 இருக்குது, மூன்று வகை வந்திருக்கு. இதில் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து என்ன பார்த்திங்கன்னா, டைப் 2 சர்க்கரை நோய் தான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குளுக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து இருக்கும், பட் ஆனால் இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் வந்து உபயோகப்படுத்த முடியாத நிலை தான். இதை நம்ம சரியாக அணுகலைனா தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டைப் 1 சர்க்கரை நோய்க்கு போகும், இன்சுலின் டிபெண்ட்டுக்கு வந்து போகும். வெகு சிலருக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயதிலேயே வரக்கூடிய சர்க்கரை நோய் இருக்குது. அவங்களுக்கு வந்து பிறப்புலேயே வந்து அவங்களோட கணையத்தில் இந்த இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்கள் வந்து பாதிப்படையும். ஸோ அது சில பேருக்கு மட்டும் ஜுவெனைல் டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த ஜுவெனைல் டயபெட்டிஸ் ஒரு டைப் 1, இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டதே அவர்களுக்காக தான். ஸோ 1920களில் வந்து அந்த அப்போ தான் இன்சுலினுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. பட் அது சொன்னோன்னா அது ஃபுல்லாக நிறையா போகும். அது ஆக்சுவலாக ஆரம்பத்தில் வந்து சர்க்கரை நோயினாலே என்னென்னா, உடல் மெலிதல் தான் சர்க்கரை நோய், நல்லா சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாய்க்கு இது பண்ணி கண்டுபிடிச்சு, அப்புறம் ஒரு ஒரு சிறுவயது குழந்தை சிறுவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த கணையத்திலேருந்து அந்த இன்னொரு கணையத்திலேருந்து எடுத்து உள்ளே செலுத்தி அந்த மெலிந்த தேகம், இன்சுலின் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது எதற்காகனா, மெலிந்த தேகம், சர்க்கரை நோயில் மெலிந்த தேகம் ஆகுது பார்த்திங்களா, அவங்கள நார்மலாக கொண்டு வர்றதுக்குரிய கண்டுபிடிக்கப்பட்டது தான் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டைப் 2 சர்க்கரை நோயில் நம்ம ஒரு உணவு எடுக்கிறோம், அதுலேருந்து அந்த மாவுச்சத்தை வந்து ரத்தம் எடுத்துக்குது. இந்த ரத்தம் எடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களோட போய் வந்து இன்சுலின் கணையத்திலேருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் போய் சேரணும். ரெண்டு பேரும் கை சேர்ந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடல்களில் எல்லா செல்களும் இருக்குது பார்த்தியா, அந்த செல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுகளுக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜிக்குரியது தான் இது. கார்போஹைட்ரேட்டுங்கிறது என்னது, எனர்ஜி கொடுக்கக்கூடியது தான், சக்தி கொடுக்கக்கூடியது. ஸோ அதை கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு மாப்பிளை தோழன் மாதிரி தான் இந்த இன்சுலின் வந்து இருக்கும். இதுதான் இதோட இது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் பருமன் ஏற்படுறது, அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறது கிடையாது, அப்படியே செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், எந்நேரம் பார்த்தாலும் டேபிளில் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரியே இருக்கிறப்ப அதிகமான மாவுச்சத்து உணவுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இன்சுலின் இந்த மாவோட இந்த கார்போஹைட்ரேட்டோட குளுக்கோஸோட கை சேர்க்காது. ஸோ கை சேர்க்காதப்ப இது என்ன செய்யும், அது பாட்டுக்கு பேசாமல் இருக்கும். இது தனியாக ரத்தத்தில் ஜாஸ்தியாக இருக்கும், இது தனியாக ரத்தத்தில் ஜாஸ்தியாக இருக்கும். செல்களுக்கு வந்து என்ன கிடைக்காது அப்படின்னா, குளுக்கோஸ் கிடைக்காது. அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைகால் அசதி போன்றவை வந்து வருது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க ரெண்டு பேரையும் கை கோர்க்க வைக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த ரத்தத்தில் இருக்க குளுக்கோஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா கொழுப்பாக வந்து மாறிடும். ஸோ கொழுப்பாக மாறி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கங்கே டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடி, சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடிங்கிறத விட சர்க்கரை நோய் நமக்கு ஏற்பட்டிருக்கிறதுன்னு தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி உடல் பருமன் ஒன்று ஏற்படும். ஆனால் நம்ம நினச்சிக்குவோம், இப்போ தான் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆக்சுவலாக அந்த ஏதோ ஒரு தேகத்தில் இருக்கோம், திடீர்னு நமக்கு வெயிட் கூடுது அப்படின்னாலே நமக்கு அங்கேயே சர்க்கரை நோய்க்குரிய முன்னாடி ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், உடல் இலைக்க ஆரம்பிக்கும். அப்போ போய் பார்க்குறப்ப தான் உனக்கு சர்க்கரை நோயின்னு நம்ம என்ன நினப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் இலைத்தது தான் சர்க்கரை நோயின்னு. எப்போ அந்த மெலிந்த தேகத்திலிருந்து, மெலிந்த தேகங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 165 சென்டிமீட்டர் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து 50 கிலோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுதான், அவங்க வந்து அந்த 50 கிலோலேருந்து 55 கிலோ, அவங்க வந்து இன்னும் ஒரு 5-10 கிலோ இருக்கலாம், 5 கிலோ 10 கிலோ இருக்கலாம், ஆனால் அவங்க ஒரு 5 கிலோ எக்ஸ்ட்ரா ஆனாங்கனாலே அவங்களுக்கு உடல் பருமன் தான், இது அவங்களுக்கு ஒரு விஷயம். இல்லை 165 சென்டிமீட்டர் இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 கிலோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 70 கிலோ இருப்பவர்கள் அவங்களுக்கு ஒரு 2 கிலோ தான் ஏறி இருக்கும்.
ஸோ அந்த 70 கிலோங்கிறது அவங்க தேகநிலைக்கு ஓகே தான். அதில் 2 கிலோ அவங்க ஏறுறாங்க பார்த்தீங்களா, அந்த 2 கிலோ வந்து அவங்க சர்க்கரை, அவங்களுக்கு ஒரு நோய் வருவதற்கு, குறிப்பாக சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடிய நிலைமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை வந்து கண்டிப்பாக பேசிக்காக எல்லோரும் புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய விஷயம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம சரியாக அணுகிறது கிடையாது. சரியாக அணுகாமல் அப்படியே நம்ம விடுறப்ப ரத்தத்தில் இன்சுலின் லெவல் ஜாஸ்தி ஆகும். ஸோ ரத்தத்தில் இன்சுலின் லெவல் ஜாஸ்தி ஆகும் பொழுது கணையம் என்ன செய்யும் அப்படின்னா, இவ்வளோ இன்சுலின் இருக்கா, நம்ம வந்து இனிமேல் இன்சுலின் சுரக்க தேவையில்லைன்னு இன்சுலின் சுரப்பை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். எதுக்காக அப்படின்னா, ரத்தத்தில் சுகர் ஜாஸ்தியாக இருக்கனால இன்சுலின் லெவலை குறைக்கணும், இன்சுலின் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணணும்னு இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து மருத்துவர்கள் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எப்பயுமே இன்சுலினுக்காக நம்ம டிபெண்ட் போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம இன்சுலின் சுரப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு எடுக்கிறது தான் சிறந்த ஒரு விஷயம். இது Type 1, Type 2. இது ரெண்டும் இல்லாமல் இடையில ஒன்று சொன்னீங்களே டாக்டர், புதுசாக Type 1.5னா, இது புதுசான விஷயம் கிடையாது, இது பழைய விஷயம்தான். லேடா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆட்டோ இம்யூன் டயபெட்டிக். நம்ம உடம்புல அந்த கணையத்துக்கு எதிர்த்தாப் அந்த நம்ம கணைய செல்களுக்கு எதிர்வினையாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சுகருக்கு மருந்து எடுத்தாலும் அந்தளவுக்கு வந்து குறையாது, பட் கொஞ்சம் வந்து நம்ம மெனக்கெட்டோம் அப்படின்னா குறையும். ஸோ நீங்கள் இதில் வந்து சுகருக்கு மெடிசன் எடுக்கிறோம், ஏன் குறையலை அப்படின்னா, சுகருக்கு நீங்கள் மெடிசன் எடுத்தால் கண்டிப்பாக போடக்கூடிய நேரத்தில் சுகர் லெவல் குறைய தான் செய்யும், அது குறையாமல் போகாது. ஆனால் உணவு ரீதியாகவும் நம்ம சீராக எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே சுகருக்கு மருந்து போட்டுட்டு நல்லா ஒரு என்ன சொல்கிறது, எடப்பட்ட நேரத்தில் எப்போ பார்த்தாலும் பிஸ்கட்டு, நீங்கள் என்ன பிஸ்கட் சாப்பிட்டாலும் அது மைதா சார்ந்த பிஸ்கட் தான். ஸோ மைதா அப்படிங்கிறது ஹைப்பர் இன்சுலினீமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸை கொண்டு வரும். ஸோ பிஸ்கட் சாப்பிட்றது, போதுமான உடல் உழைப்பு வந்து இல்லாமல் இருக்கிறது, ஒரு வாக்கிங்கோ எதுவும் போகாமல் இருக்கிறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற 3 வேளை 4 வேளை எல்லா மாத்திரையும் போடுறது, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி தவறான உணவு பழக்கங்களால் தான் கண்டிப்பாக சர்க்கரையின் அளவு குறையாமல் இருக்குமே தவிர, அது Type 1 இருந்தாலும் சரி, Type 2 இருந்தாலும் சரி, Type 1.5 இருந்தாலும் சரி, சீரிய உணவு முறை, மருத்துவர்கள் கொடுத்த மருந்துடன் சீரிய உணவு முறை, அது மாதிரி சிறப்பான உடல் உழைப்பு இருந்தது அப்படின்னா, சர்க்கரை நோய் Type 1, Type 2, Type 1.5 நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். Type 1 நம்ம மேனேஜ் பண்ணலாம், இன்சுலின் அளவை வந்து கண்டிப்பாக வெகுவாக குறைக்கலாம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களிடம்தான் தவறு இருக்கும், மருத்துவர்களிடமும் மருத்துவ அந்த மருந்துகளிடம் தவறு கிடையாது. அப்போ எடுக்கும் பொழுது உங்கள் மருத்துவர்கிட்ட கேளுங்க, Type 1 உங்களுக்கு என்ன மாதிரியான உணவு முறை எடுக்கணும். மோஸ்ட் பார்ட்லி Type 1 அப்படின்னாலே நீங்கள் எந்த அளவுக்கு மாவுச்சத்தான உணவுகளை குறைக்கிறீங்களோ இன்சுலினோட லெவல் தேவை குறையும், ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு சரியாக இருக்கும். Type 2 அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் லோ கார்ப் டயட்டும் ஃபாலோ பண்ணலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ கேலரி டயட்டும் ஃபாலோ பண்ணலாம், இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா Type 2 அப்படிங்கிறத ரிவர்ஸ் பண்ணலாம். Type 1.5 ரத்தத்தின் அளவை மட்டும் பார்க்கக்கூடாது, ஆன்டிபாடிஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அதை பார்த்து மெயின்டைன் பண்ணோம்னா Type 1.5 இருந்தும் நம்ம வெளிவந்துடலாம். ஸோ தீர்வு நம்ம கையில் தான் இருக்குது. நன்றி.